நிறைய ஆஃபர்ஸோட டிஸ்கவுண்ட்ஸோட வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் ட்ரை பண்ணுங்க. நான் அள்ளிட்டேன், நீங்களும் அள்ளிடுங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நிதிஷ் குமார் அவர் ஆரம்பத்திலேருந்தே அவர் இந்த பிரச்சனையிலே இருந்திருக்காரு. அவர் இதில் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரியல, போயிட்டு இருக்காரு. அதனால ஒன்றும் சேதம், பெரிய சேதம் ஏற்படாது. அவர் திட்டமிட்டது என்னக்கா, அவர் என்ன திட்டமிட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன திட்டமிட்டாரு, அந்த திட்டம் அவர் என்ன திட்டமோ சொல்லலையே அவரு. தெரியுதா உங்களுக்கு, அவர் வந்து அவர் ஹிந்தியில தான் பேசணும்னு சொன்னார். அது ஒன்று தான் இருக்கு, ஹிந்தியில எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஊடகம் பேசாமல் காம்ப்ரமைஸ் தான் பேசாமல் இருந்தோம். அது கூட்டம் நல்லா சுகமாக இருக்கணும்னு பேசாமல் இருந்தோம். அதை கூட நாங்கள் டாலரேட் பண்ணிக்கிட்டோம். இங்கிலீஷில் பேசக்கூடாது அப்படின்னாங்க. இதெல்லாம் சாதாரண மேட்டர், இட்ஸ் ஓகே. நாங்க இது வந்து ஆச்சரியமா பார்க்கல. ஏனென்று கேட்டால், இந்த இந்தி கூட்டணி என்பதே அவர்களுடைய சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்பதை ஆரம்பம் முதல் சொல்லிக் கொண்டு வந்தோம். இந்த கூட்டணி நிலைக்காது என திரும்ப திரும்ப நாங்கள் கூறி வந்தோம். இது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால், அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு, தலைவர்களுக்கு மக்கள் மீதான அக்கறையோ, மக்களுடைய வளர்ச்சியிலேயோ எந்த விதமான அவங்களுக்கு அதை பத்திய குறிக்கோள் கிடையாது. அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும், பிரதமர் மோடிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோளாக வைத்தார்களே தவிர, மக்களுடைய நலனை சிந்திக்காத அந்த கூட்டணி இப்போது சிதறிக் கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு சிலர் கூட்டணியிலிருந்து பிரிந்து போனவர்கள் கூட, அவர்கள் போய் புதிதாக கூட்டணி சேர்ந்த இடத்திலே அவர்களுக்கு கிடைக்கின்ற அனுபவம், அவர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை, அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு எது நன்றாக இருக்கும் என புரிந்து கொண்டு திரும்பவும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் கூட்டணி என்பது ஒவ்வொரு நாளும் பாரதிய ஜனதா கட்சி புதிய உறவுகளை, புதிய கட்சிகளை சேர்த்துக் கொண்டே இருக்கிறது. அது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தலுக்குள்ளாக இண்டி கூட்டணியில் இருக்கிற எத்தனையோ பேர் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணி குறித்தான விஷயங்கள் வரும்போது இது நிலைக்காது அப்படின்னு சொன்னவங்களை தாண்டிதான் இப்ப திரு நிதிஷ்குமார் எங்களோட வந்திருக்காரு இல்லையா. திரு நிதிஷ்குமார் அவர்கள் வெளியில போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு, இன்னைக்கு எப்படி உள்ள திரும்பி வந்திருக்காரு. அதனால புரிந்து கொள்கிறார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளாக அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை, முக்கியத்துவம் எல்லாவற்றிற்கும் மேலாக அத்தனை பேரையும் அரவணைத்து சென்று நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துவதை அவர்கள் புரிந்து கொள்கிறார். அதனால எங்களோட எல்லாரும் திரும்பி வராங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி தொடர்பான பேச்சுக்கள் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இண்டி கூட்டணி புள்ளி வைத்த கூட்டணியில மிக முக்கியமான பங்கு வகித்த தலைவராக இருந்த திரு நிதிஷ்குமார் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருக்கிறார். 10 நாட்களுக்கு முன்பாக இந்தி கூட்டணியில் இருந்த தலைவர்கள் இந்த 10 நாட்களுக்குள்ளாக எப்படியெல்லாம் புள்ளிகள் எல்லாம் பிரிந்து பிரிந்து போகிறதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த மாநிலத்தில் யாரை தொடர்பு கொள்வது, யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதெல்லாம் தேசிய தலைமை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான பணிகள் அப்படிங்கறது புதுசா குழு தொடங்கி நடத்த வேண்டிய அவசியம் இல்ல, ஏற்கனவே அதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற வேலைங்கதான். எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களும் இந்த நாட்டில் இருக்கின்ற யார் வந்தாலும் நாட்டுக்காக வாங்க, நாம வேலை செய்ய வாங்கன்னு எல்லாத்தையும் இணைச்சு வேலை செய்ய தான் தயாரா இருக்கா. இந்த சங்கி அப்படிங்கறத ஒரு எதிர் கருத்து வைத்திருக்க கூடியவர்களும், எங்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களும் அதை ஒரு ஒரு குறிப்பிட்ட பதமாக அவங்க வந்து ஒரு இழிவுபடுத்துறதுக்கு, அவங்களை ட்ரோல் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது முன்னாடி நம்மளால பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சிலர் சொல்றாங்க, ஆமா ஐ அம் எ ப்ரவுட் சங்கி அப்படின்னு சொல்றாங்க.
அதனால இந்த சங்கிக்கு டெஃபினேஷன் அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியாது. எங்களை கேட்டீங்கன்னா நாங்க டெஃபினேஷன் என்ன சொல்லுவோம், இந்த நாட்டை நேசிக்கின்ற, இந்த நாட்டின் நலன்களை சமரசம் செய்து கொள்ளாத யாராக இருந்தாலும் இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் அவங்கள சங்கின்னு சொல்றல பெருமை சொல்லிக்கும். அரசியலமைப்பு சட்டம் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கு. மத்தியில் இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணணும், கவர்னருக்கு என்ன வேலை, மாநில அரசாங்கத்துக்கு என்ன உரிமைகள் அப்படிங்கறது எல்லாமே ரொம்ப கிளியரா அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற அதிகாரத்துக்குள்ளதான் எல்லாரும் வேலை செய்ய முடியும். யார் ஒருவர் அதை தாண்டும் போதும் அரசியலமைப்பு சட்டத்தை அது பார்த்துக்கொள்ளும். அதனால யார் அதை மீறினாலும் சம்பந்தப்பட்ட நகர்கள் அதுக்கு தீர்வு காணணும்னா நீதிமன்றத்தை நாடலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை அரசியலமைப்பு சட்டத்தை எங்களுடைய மத்திய அமைச்சர்களோ ஆளுநரோ எல்லா இடத்துலயும் அவங்க 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 ரோலை பிளே பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக வாக்குறுதி புரிவா இருக்க பாஜக வந்து நாடாளுமன்ற தேர்தல வந்து தைரியமா எதிர்கொள்வதற்கான இது இருக்கு. நாங்க இத்தனை வருஷம் எங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம், ஒரு தேர்தல் கூட நாங்க புறக்கணிக்கிறேன்னு சொல்லல. நாங்க மக்கள் கிட்ட திரும்ப திரும்ப வேலை செய்யறோம், மக்கள் கொடுக்கற வாக்குகளை வாங்குறோம், எங்கள் ஆதரவை நாங்கள் பலப்படுத்திக் கொண்டே வருகிறோம். அதனால எந்த தேர்தலையும் பார்த்து பிஜேபிக்கு பயம் இல்ல. நாங்க அரசியல் கட்சியா இருக்கிறதே தேர்தல நின்னு மக்களோட ஆதரவு வாங்குறதுக்கு தானே. ரஜினியிடம் ஆதரவு கோருவீங்களா? திரு ரஜினிகாந்த் அவர்கள், திரு கமலஹாசன் அவர்கள், இன்னும் நீங்க எத்தனை நடிகர் வேணாலும் வச்சுக்கோங்க, தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலேயும் தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே இன்று தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் அலுவலகம் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் பணிகளை பாரதிய ஜனதா கட்சி துவக்கிவிட்ட சூழலில் இந்த தேர்தல் அலுவலகம் என்பது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு கட்சியினுடைய பணிகளுக்கு தேர்தல் பணிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு மிக முக்கிய மையமாக விளங்கும். இன்று தென்சென்னை தொகுதியினுடைய அமைப்பாளர் திரு கரு நாகராஜன் மற்றும் மாநிலத்தினுடைய அத்தனை நிர்வாகிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய அளவிலே கட்சி பல்வேறு மக்கள் தொடர்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக மகளிர் சுய உதவி குழுக்களை எல்லாம் 1 கோடி சுயுதவி குழுக்களை தொடர்பு கொள்வதற்காக அந்த பெண்களிடம் கட்சியினுடைய மற்றும் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளையும் திட்டங்களையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான மிகப்பெரிய தொடர்பு இயக்கம் வருகின்ற பிப்ரவரி மாதம் துவங்க இருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகள் சென்று கொண்டிருக்கிறது. தமிழகம் கூட அதிகமாக மகளிர் சுயுதவி குழுக்களை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம். இங்கு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மகளிர் சுயுதவி குழுக்களுடைய எண்ணிக்கையை எடுத்து கணக்கெடுத்து அந்த மகளிர் சுயுதவி குழு பெண்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்கள் என்னென்னவெல்லாம் உதவி செய்திருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர்களிடம் விளக்கமாக கூறுவார்கள். அந்த ஒரு தொடர்பு இயக்கம் என்பது ஏற்கனவே மகளிர் ஆதரவு அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும் வருகின்ற தேர்தலில். இது இல்லாமல் கிராமத்திற்கு செல்வோம் என்கின்ற அடுத்த தொடர்பு நிகழ்ச்சியையும் கட்சி அறிவிக்க இருக்கிறது. அதற்காகவும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அந்த கிராமத்திற்கு யார் செல்வார்கள், குறைந்தது ஒரு இரவாவது ஒரு நிர்வாகி அந்த கிராமத்திலே தங்க வேண்டும், தேர்தல் வரை அவர் தொடர்ச்சியாக அந்த கிராமத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும், எத்தனை முறை அவர் அங்கு செல்ல வேண்டும், என் மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்பதற்கான அடுத்த மக்கள் தொடர்பு பிரச்சாரம் என்பதும் இந்த மாதத்தில் வருகின்ற பிப்ரவரியில் துவங்கி இருக்கிறது. இவற்றை எல்லாம் ஒருங்கிணைத்து செல்வதற்கு தேர்தல் அலுவலகம் மிக உதவியாக இருக்கும். அந்த வகையிலே இன்று இங்கு துவங்கப்பட்ட
அறிவித்திருக்கின்ற தேர்தல் அலுவலகம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக இருக்கும் என நாங்கள் பார்க்கிறோம்.